தமிழ் சினிமாவில் இயக்குனராக கால் பதிச்சு பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் எஸ் ஜெயசூர்யா. இவ்வளவு ஏன் இன்னைக்கு முன்னணி நடிகர்களாக இருக்க அஜித் மற்றும் விஜயை வச்சு அப்பவே மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. தமிழ் சினிமாவில் வெற்றி இயக்குனராக தொடர்ந்த எஸ் ஜே சூர்யா நடிப்பின் மீது ஆர்வம் கொண்டு அதுக்கப்புறம் ஒரு சில படங்களை இவரே இயக்கி இவரே நடிக்கவும் ஆரம்பித்தார். அதில் ஒரு சில படங்களை தவிர மற்ற அனைத்து படங்களும் ஓரளவுக்கு வரவேற்பையும் பெற்றிருந்துச்சு. சமீப காலமாக எஸ் ஜே சூர்யா பல நடிகர்களுக்கு வில்லனாகவும் நடிச்சிட்ருக்காரு. மெர்சல் படத்தில் விஜய்க்கு வில்லனாக நடித்து விஜய் ரசிகர்களோட மிகப்பெரிய பாராட்டையும் பெற்றிருந்தார். சமீப காலமாக எஸ் ஜே சூர்யா நடிகராகவும் கலக்கிட்டிருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இறைவி, மான்ஸ்டர், நெஞ்சம் மறப்பதில்லை போன்ற படங்கள் மூலமாக தன்னோட நடிப்பாற்றலால் நல்ல நடிகர் அப்படிங்கிற பெயரையும் வாங்கியிருக்காரு. மாநாடு திரைப்படத்தில் முதல் முறையாக நம்ம எஸ்டிஆர் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு. இந்த மாநாடு படத்தில் எஸ் ஜே சூர்யா நடிச்சிருக்க கதாபாத்திரம் மிகப்பெரிய அளவில் பேசப்படும்னு சொல்லப்படுது. ஆனால் இவருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குது, இதை எஸ் ஜே சூர்யாவே சொல்லியிருக்காரு. சின்ன வேடமோ பெரிய வேடமோ இவர் நடிக்கிற படத்தோட முழு கதையையும் வாங்கினதுக்கு அப்புறம்தான் நடிக்க சம்மதிப்பாராம். படத்தோட வசனங்கள் எல்லாம் மேக்கப் பண்ணி பேசும்போது ஒரு சில வசனங்களை மறந்துடுவாராம். அப்போ பாடி லாங்குவேஜ் மூலமாக சமாளித்து டைலாகை சரி பண்ணிடுவாராம். இதுவே என்னோட ஆக்டிங் டெக்னிக் அப்படின்னு எஸ் ஜே சூர்யா சொல்லியிருக்காரு.